ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலபிரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினேனே. வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்துக்குண்டான இந்த கடன் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரம், பணவரவுகள் நினைத்ததை அடையக்கூடிய நம்ம சோடசக்கலை நேரம், வீடு பூஜைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாஸ்து நேரங்கள், உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் எப்போ வரும் இந்த மாதம் போன்ற முழு விவரங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் உங்களுக்கு வந்து மேஷத்தில் சந்திரனும் ரிஷபத்தில் ராகுவும், அதே மாதிரி துலாம் ராசியில் உங்களுக்கு வந்து செவ்வாயும் புதனும், விருச்சிக ராசியில் சூரியனும் கேதுவும், தனுசில் சுக்கரனும், மகரத்தில் வந்து குருவும் சனியும் இந்த மாதம் தொடங்கும்போது நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு மாதம், குரு பெயர்ச்சி அமைப்புகள் வந்து கொடுக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்காதவங்க இதில் வந்து பிளேலிஸ்டில் குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்குது, அந்த பலன்களை பார்த்துக்கோங்க. புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்மளுக்கு அமாவாசை எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:56 வந்து அமாவாசை ஆரம்பிக்குது இந்த கார்த்திகை மாதம். அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 1:13 வரைக்கும் இந்திய நேரப்படி இந்த அமாவாசைங்கிறது இருக்குது. இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 7:25 இந்த அமாவாசைங்கிறது ஆரம்பிக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:42 மலேசியா சிங்கப்பூர் நேர பிரகாரம் அமாவாசைங்கிறது முடியுது. அதே மாதிரி பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மாதம், ஏன்னா நம்ம பௌர்ணமி வந்து கார்த்திகை மாத பௌர்ணமி வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம், அதாவது தீபம் அப்படிம்பாங்க, கார்த்திகை தீபம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்மளுக்கு வரும். இந்த வருட கார்த்திகை தீபமானது நம்மளுக்கு வந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த கார்த்திகை தீபம் வருது. பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதுன்னா நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மத்தியானம் 12 மேலே பௌர்ணமி ஆரம்பித்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மதியம் 2:27 வரைக்கும் நம்மளுக்கு பௌர்ணமி இருக்குது. இந்த கார்த்திகை தீபமானது நம்மளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. நம்ம நல்ல நாள் பார்த்து வீடு கட்டுறதை விட வீடுகளுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில், வாஸ்து நாளில் நம்ம ஒரு வீடு வேலைகள் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பானதாக அமையும். இந்த மாதத்துக்குண்டான வாஸ்து நாள் வந்து கார்த்திகை 8ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை 10:54 11:30 வரைக்கும் வாஸ்து பூஜை போட்டு வீட்டு வேலைகள் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நம்மளுக்கு வந்து சுலபமாகவும் முடியும், எந்த தடையில்லாமல் முடியும். வீட்டில் வந்து நம்ம ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தடங்கல்களும் தடாய்களும் வராத அளவுக்கு இந்த மாதத்தில் வாஸ்து நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நவம்பர் 24ஆம் தேதி காலை 10:54 வரைக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கடன் நம்ம வந்து பட்டிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் திணறிட்டிருப்பாங்க, கடன் மேல் கடன் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கடன் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கு கடனில் ஒரு சிறு பகுதி மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடன் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு தீர ஆரம்பிக்கும். அவங்க சிறு பகுதி நம்மக்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பணத்தை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிறு இந்த கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு கடன்கள் தீர்ந்து புதிய கடன்கள் வராத அளவுக்கும் பழைய கடன்கள் தீரக்கூடிய அளவிலையும் நம்மளுக்கு உண்டாகும். இந்த கார்த்திகை மாதத்துக்கு மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 17ஆம் தேதி மாலை 3:44 5:32 நீங்கள் இந்த கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க. அடுத்தது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து காலை 5:03 7:15 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி இந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மாலை 4:48 6:44 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அந்த நேரத்தில் கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க. அடுத்தது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி காலை 5:43 7:50 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குது.
அந்த நேரத்தில் கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அதன் கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து சோடச கலை நேரம் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையோ பௌர்ணமியோ முடிஞ்சு அடுத்த திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வினாடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் தெய்வ சப்போர்ட் பூமிக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் எதை நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறது வந்து நம்மளால் அடைய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம் வந்து அந்த 15 வினாடிகள் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அமாவாசை முடியக்கூடிய 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வரைக்கும் இந்த 2 மணி நேரங்கள் நம்ம எதை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமோ அது வந்து விரைவாக நடக்கும். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். 100% இதில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா அமாவாசை பௌர்ணமியிலுமே இது செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. இந்த கார்த்திகை மாதம் சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி டிசம்பர் 4 மதியம் 12:13 2:13 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 19ஆம் தேதி மதியானம் 1:23 3:27 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு இருக்குது. இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 2:42 4:42 வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 19ஆம் தேதி மாலை 3:57 5:57 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதை வேணுமோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடவுள்கிட்ட கேளுங்க. எனக்கு வீடு வேணும், திருமணம் நடக்கணும், எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அமைதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தீரக்கூடிய அளவில் அது சரியாகக்கூடிய அளவில் நினச்சிட்டே இருங்க. அதாவது அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேண்டாமோ அதை கேட்கக்கூடாது, என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து இது நடக்கும். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான பொது பலனை பார்த்துட்ருந்தோம். இப்போ உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக துலாம் ராசி அப்படிங்கிறது சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 1-2-3-4 பாதங்களும் விசாகம் 1-2-3 பாதங்களும் உள்ளது தான் இந்த துலாம் ராசி. உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், டிராவலிங், மன உளைச்சல்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் பிரயாணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே அலைச்சல்கள் வந்து குறையும். நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஒரு அமைப்புகள், அலைச்சல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு வீடு இடம் வாங்கணும், வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தேடி போகலினாலும் வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள்ங்கிறது உண்டாகும். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு நோய் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இத்தனை நாள் வரைக்கும் நீச்சப்பட்டு போய் கடந்தார். இப்போ நவம்பர் 20க்கு மேலே உங்களுக்கு வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி மனைவிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல போய் இப்போ போய் அமரப்போகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து மனைவி பேச்சில் உங்களுடைய கணவன் மனைவி வந்து பேச்சை கேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா நிறைய சண்டைகள், சச்சரவுகள், மன உளைச்சல்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல ஒரு செல்வாக்குகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சந்திர பகவான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசியவே பார்க்குறதுனால தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள், செல்வாக்குகள், டெவலப்மெண்ட்டுகள் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சு திறமையினால் நிறைய லாபங்கள், பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கும். அதாவது பேச்சு திறமையினால் நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இத்தனை நாள் உங்கள் பேச்சு கேட்காதவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில், ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில், உங்கள் பேச்சு திறமையினால் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் நீங்கி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நடக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சி தான் இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்குது. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அளவில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி நடக்கிறதுனால இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. நவம்பர் 19 நவம்பர் 21 காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை நீங்கள் தவிர்க்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் வந்து அந்த டயத்தில் எடுக்க வேண்டாம். சுபகாரியங்கள் அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்ய வேண்டியதாக வரும். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மொபைல் மாதிரி அந்த மூணு நாள் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு நிறையா வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 19 நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் சுலபமாக முடியும். தாயோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அலைச்சல்கள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும். டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். தொழிலில் இருந்து வரக்கூடிய தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.